வரீங்களா? பரீட்சை எல்லாம் எப்படி எழுதுங்க? நான் பரீட்சை எல்லாம் நல்லா தான் எழுதிருக்கேன். நீ என்னடா இங்க விஷ பரீட்சை நடத்தி? ஏத்தா வந்ததும் வராதுமா இப்படி கோபமா பேசுறீங்க? உள்ள வாங்கத்தான். உள்ள வந்து பேசுறதுக்கு என்ன யோசிதா இருக்கு? அத்தா நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஆசுக்கு ஆசைப்பட்டதுக்கு டான்ஸ் ஆடுறதா அந்த சோப்பட்டை அங்க நீ ஆடப்படியா? அத்தா மல்லி, உங்ககிட்ட இருக்கிறது தெய்வீகமான கலை, அதை நிலநிறுத்த உனக்கு சோப்பட்டுக்கு தான் கிடைச்சதா? அத்தா தெய்வீகமான கலைன்னு நமக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க குழந்தை குட்டிகளை பசி பட்டினியா போட முடியுமா? வயிறுன்னு ஒண்ணு இருக்கே. வயிற்று பசிக்காக எதையும் எப்படியும் செஞ்சிடலாமா? மத்த இடத்துல ஆடினா கொஞ்சம் பணம் கிடைக்கும், ஷோ கொட்டையில் ஆடினா நிறைய பணம் கிடைக்கும். நாமும் நம்மள சேர்ந்தவங்களும் பயிரார சாப்பிட்டுக்கோ. ஒண்ணும் இல்லைன்னா நீங்க கொடுத்துருவீங்களா? என்ன சரி, நான் வரேன். இருங்கத்தா, மோர் சாப்பிட்டு போலாம். ஆமா, மோர் தான் ரொம்ப முக்கியம். அம்மா, அப்பா, அதெல்லாம் நிச்சயமா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஆனா நீங்க தான் ஒரு விஷயத்துல போட்ட விட்டுட்டீங்க. என்னப்பா அந்த மல்லிப்பண்ண சோப்பட்டைகள் ஆட போறா? அதை நீங்க எப்படி அலோவ் பண்ணீங்க? ஓ, அதை சொல்றியா ராஜா? தொழிலே சரியா நடக்கலடா. இந்த நிலைமையில எத்தனை நாளைக்குடா கடனை வாங்கி குடும்பம் நடத்துறது? அதனாலதான் அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க. ஒரு நாள் தானடா ஆடிட்டு போட்டு. அது எப்படிமா முடியும்? அவைய மறுப்பு நாங்க இல்ல. நான் சொல்றேன், ஒரு நாள் ஆனா என்ன தப்பு? தை தைன்னு குடிக்கிறியே, காப்பிய குடி. காபி நல்லா இருக்கடா. ஆஹா, பியூட்டிஃபுல் காபி, ரொம்ப வண்டர்ஃபுல் பா. டேய், அது டீடா. வணக்கங்க. நீங்க? நான் ராமசாமியோட மகன் ராஜா. நிக்கிறீங்க, உட்காருங்க. இருக்கட்டுங்க. நான் படிக்கிறதுக்காக உங்க அப்பா நிறைய பண உதவிகளா செஞ்சிருக்காரு. இப்ப நான் படிப்பு முடிச்சுட்டு திரும்பிட்டேன். அந்த நன்றியை சொல்லிட்டு போனான்னு தான் வந்தேன். அப்பா இல்லைங்களா? அப்பா வெளியில போயிருக்காரு. ஓ, அப்படியா? நான் வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க. சரி, சொல்றேன். அப்ப நான் வரேங்க. உனக்கு ஜீரணம் ஆயிடுச்சு, எனக்கு இப்பதான் பசிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா இல்ல. மல்லி தனியா இருக்காளேன்னு தப்பா பழக நினைச்ச? என்னடி கத்துற? இது ஏன் இடம்? இங்க எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சாமானியமா நினைக்காத, நான் நெருப்பு. இந்த அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது, இது தண்ணி. எப்படி இந்த எங்களை மாதிரி ஆட்கள் ஷோ கொட்டகம் நடத்துறதுனாலதான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு பழப்பு நடக்குதா? மடையா ஏண்டா, எங்களை மாதிரி கலைஞர்களை வச்சு சம்பாதிச்சுட்டு எங்களையே கேவலமா பேசுறியா? என்னாச்சு
எனக்கு தெரியலையே. நம்ம பொண்ணு வேஷத்தை கழிச்சு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இருங்க, இதோ வந்துட்டான். உட்காருங்க, பொண்ணு வந்துடும். எத்தனை போடுங்க? இவ்வளவு நேரமாயும் பொண்ண காணலையே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இருங்க, ஆச்சு வரேன். கேவலமான விஷயம். ஊர்ல இருந்து வந்ததுமே அதை உங்ககிட்ட சொல்லி மனசு லோக செய்யக்கூடாதுன்னுதான் பேசாம இருந்துட்டேன். இவ்வளவும் செஞ்சது யார் தெரியுமா? அந்த அம்பலகார மகன் தான். ஆமா ஆமா, அவன் தான் அயோக்கியன். இந்த ஊரை பேசு, அவன் கிடக்கான். வா போலாம். மாய பிரபஞ்சத்தில் ஆனந்தம் வேறில்லை. என்ன பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? நீங்க பாடுங்களே. நான் பாடுவேன், நீ என்ன எதிர்பார்த்து? ஐயோ, பின்பாட்டு பாடுங்க. அப்படி வேணா வச்சுக்க. ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்த்து போறான்னு வந்தேன். நீ வந்தா முக்கியமான விஷயமா தான் வருவேன். பணம் கேட்டு இருந்தேன்னு எங்க? பணம் எங்க போதுங்க? வாசிக்கிற எல்லாம் எனக்கா? இன்னும் பாருங்களேன், கட்டு கட்டா வரப்போகுது. ஏன் நோட் அடிக்க போறியா? அதை விட பெருசு சென்ற ஜெயிலா? படம் எடுக்கலாம் முடிவு. ஐயோ, கேக்குறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நேர்ல பாத்தா ஐயோ கண்டிப்பா காட்சியா இருக்கும். எப்பயா படம் எடுப்பாங்க? அடுத்த மாசம். அப்போ அடுத்த மாசமே எங்க வீட்டு வாசல்ல கார்க்கியூல நிக்கும். அப்படி பண்ண முடியும்? படம் ரிலீஸ் ஆயிட்டா நிக்கும். ஆமா, அது ஒண்ணு இருக்கோ. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க தெரியா? உங்களுக்கா சொல்லி எடுக்க சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லு? ஊர்ல இருந்து டைரக்ட் வந்திருக்காரு, நம்ம மங்கைய கூட்டி கொடுத்து காமிக்கணும். அவ்வளவுதானே? குடிப்பா 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 குடிப்பா. ஐயோ, படம் எடுக்க போறாங்க, என் பொண்ணு ஆட்டமா ஆட போறாளே. என்னங்க ராஜா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லையே. நான் எதுக்காக வரணும்? சும்மா கூட வரக்கூடாதா? அது அது வந்து சரி, வாங்க நம்ம தோப்பு பக்கம் போய் பேசிட்டு இருக்கலாம். இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் கூப்பிடுறேன், அதை விட பெரிய வேலை இருக்கா? அம்மா இட்லி சட்னி சாம்பாரு. இல்லைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க, நான் வரேன். தர்மசாமி, ஒரு மடங்கு குடி. என்னம்மா சரத்து, எங்க இவ்வளவு அவசரமா பையனை தூக்கிட்டு போற? அண்ணே, பையனுக்கு ஜோரம், அனலா கொதிக்குது, தூக்கத்துல அலறான், என்னன்னே தெரியல. ஏற அம்மன் கோயிலுக்கு போ.
அங்க நம்ம கரகாடுற மல்லி இல்ல, அது வேப்பன மந்திரிக்கு. அந்த பொண்ணு மந்திரிச்சா இந்த தோஷம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். ஆமா, அதனாலதான் அந்த பொண்ணுட்ட ஒரு தெய்வீக சக்தியே இருக்கு. ஏன்னா அம்மனுடைய கரகத்தை எடுத்து தரையில வச்சுக்கிட்டு ஆடுற பொண்ணு இல்லையா, எவ்வளவு பேருக்கு வியாதி குணமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் போமா. சரி, என்ன இப்பவே போறேன். அம்மனை வேண்டி சரிம்மா, நல்ல குணமாயிடும். சரிம்மா. பகுத்தறிவு மிகுந்த இந்த காலத்துல இப்படியும் சில மூட ஜனங்க இருக்கிறது. என்னமோ அந்த மல்லிய அம்மனே உருவெடுத்து வந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. நீங்க எப்படி? நாங்க என்ன முட்டாளா? சம்பசாமி, நாளைக்கு சோகோட்டைக்கு போய் போறாரு. இவர்தான் மல்லிக்கு வேறு. அவங்க கிடக்கலாம் சுத்த காலி. யார பாத்துறா காலிங்கிற சுத்த போலி பசங்க. எட்டா கையன், டேய் கையால் ஆகாத நீ ரெண்டு கைத்தடிகளை வச்சுட்டு ஊர்ல கராடா பண்றியா? நான் ராஜாடா, உங்களடா பூஜா பசங்களா. என்ன மாத்த பேசுறான் பாத்தீங்களா? சும்மா விடு. அவன் அங்க பிடிக்கிறப்ப இந்த வீராப்பெல்லாம் காணும். நான் கத்த வேண்டியிருந்தது. விடு, எங்க போயிட போறான் கவனிச்சுக்கிறேன். டிரைவர், வண்டியை நிறுத்து. ஏண்டி வண்டியை நிறுத்த சொன்ன? ஏண்டி, ராஜா ராஜாங்கிறிய அந்த ராஜாவை பத்தியா மல்லி ராணியோட இருக்கிறத? சும்மா இருங்கடி. இந்த வள்ளிய பத்தி போக போக தான் தெரியும். இருங்க வரேன். Come on, let's go. என்னடி மல்லி, கரகாட்ட தொழில விட்டுட்டு இப்ப மந்திரிக்கிற தொழில இறங்கிட்டியா? என்னடி கிண்டல் பண்றியா? இல்லையே, நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். அடே அப்பா, எவ்வளவு பேர் மந்திரிக்க வராங்க. பரவாயில்ல, இதையே கண்டினியூ பண்ணு. ஏன்னா உன் தொழில தான் சரியா வருமானம் கிடைக்கலையே. வள்ளி, தொழிலும் இருந்தா முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அந்த கலையே விட்டுட முடியுமா? நான் அதுக்காக சொல்லலடி. நிரந்தரமா வருமானம் வராத இந்த தொழில ஏண்டி கட்டிக்கிட்டாரன்னு சொல்றேன். இத பாரு, நீ என்ன எது வேணும்னாலும் சொல்லு, ஆனா என் தொழில மட்டும் குறை சொல்லாத. போடி, என்ன இருந்தாலும் உன் தொழில் ரோட்ல ஆடுறது தானே. வள்ளி, நீ என் சிநேகிதிங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இதையே வேறொருத்தி சொல்லி இருந்தா நாக்க அறுத்திருப்பேன். என் கரகாட்ட கலை தெய்வீகமானது. அப்படின்னா பரதக்கலை தெய்வீகமானது இல்லைங்கிறியா? தில்லையம்பலத்துல பரதம் ஆடியதே அந்த எம்பெருமான் ஈசன் தானேடி. அந்த ஈசனோட போட்டி போட்டுக்கிட்டு ஆடினாலே மகேஸ்வரி, அவளோட கரகத்தை தாண்டி நான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். சரி விடு, கஷ்டப்படுறேன் அப்படிங்கறதுக்காக சொன்ன. பள்ளி, அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்குதான் சொந்தம். எடை போட்டு பார்த்த நியாயம் தான் எல்லாருக்குமே சொந்தம். உன்னோட கலை உனக்கு பெருசு, என்னோட கலை எனக்கு பெருசு. எதுக்கு மவுஸ் அதிகங்கறத காலம் பதில் சொல்லும். இப்பயும் அதை பத்தி பேசிக்கிட்டு நான் வரேன்.